So guys, this is Karthi. Welcome back to my channel. பெங்க பார்த்தீங்கன்னா பெசன் நகர் அக்ஷலட்சுமி கோயில் பாண்டியம்மன் அக்ஷலட்சுமி கோயில் போகிற வழி பாண்டியம்மன் ஸ்ட்ரீட் இங்கே தான். இந்த சைடு பார்த்தா ஏகப்பட்ட சீ ஃபுட் பாஸ். இந்த தெரு ஃபுல்லாக மோஸ்ட்லி சொல்லலாம் சீ ஃபுட், ஏகப்பட்ட சீ ஃபுட் இருக்குது. இப்போ எல்லா கடையும் இப்போ நம்மளை எடுக்க முடியாதுல. இந்த ஒரு கடை சாந்தி அக்கா சீ ஃபுட், அந்த அக்கா கடை தான் இப்போ வந்திருக்கோம். இப்போ போயிட்டு சீ ஃபுட்டு சாப்பிட்டு ரிவ்யூலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுதான் பார்த்தா அந்த அக்கா கடை, நேம் வந்து சாந்தி சீ ஃபுட். ஓகேவா? இந்த சரௌண்டிங் பார்த்தா ஏகப்பட்ட கடை இருக்குது. இதோ எல்லா கடையும் ஷூட் பண்ணுவேன். இந்த ஒரு கடை கா கா என்னென்ன வெரைட்டி ஃபிஷ்ஷுக்கா இருக்குது நம்ம கிட்ட? மஞ்சள் மீன் இருக்குன்றான், வாழை மீன் இருக்குன்றான், நெய் மீன் இருக்குன்றான், நெத்திலி மீன் இருக்குன்றான், கெண்டை மீன் இருக்குன்றான், கெளுத்தி மீன் இருக்குன்றான், இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். கானாங்கட்டை மீன் இருக்குண்ணா, கிழங்க இருக்கு, வவால் மீன் இருக்கு, பாறை இருக்கு, கோலா இருக்கு, கடம்பா இருக்கு, நெத்திலி இருக்கு, எறா இருக்கு, கிளிப்பூச்சி இருக்கு. வவால் மீன் 80 ரூபால இருந்து 100 ரூபா வரையுமே இருக்கு அந்த மீன். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லலாம். காய்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளிபூச்சி ஆர்டர் பண்ணி வந்தாச்சு. கிளிபூச்சியோட சைட் டிஷ் வந்து தொட்டுக்க வந்து ஏசி ஆனியனை வச்சுருக்காங்க. இந்த எலிபூச்சி எங்கே இருக்குன்னா மண்ணுக்குள்ளே இருக்கும் பாஸ். இது காய் இது மண்ணுக்குள்ளே தாங்க இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குளிக்கிற அளவுக்கு போனால் மண்ணுக்குள்ளே இருக்கும். இது இன்னொரு நண்டுன்னு சொல்லுவாங்களா காய், இதுக்கு நண்டு சின்ன நண்டுன்னு சொல்லுவாங்க. இது பேர் இங்கே பாருங்கள். இன்னும் சொன்ன வேற லெவலில் இருக்கு. இது கூட தொட்டுக்கிறது வந்து நான் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குது. மசாலாலாம் சூப்பராக இருக்குது. காலையில் வீட்டில் அரைக்கிற மசாலாவா நீங்கள்? ஆ, எல்லாம் அவங்க வீட்டில் அரைக்கிற மசாலா தான். எல்லாம் மொறுமொறுனு இருக்குது. அந்த நண்டு சாப்பிடுமா அந்த ஃபீல் வருது. அடுத்தபடியாக கடம்பா. இது ரொம்ப அடியே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கிரேவியும் இல்லாமல் ட்ரையும் இல்லாமல் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓ சுடுது. இது மேலேயும் லெமன் ஊற்றி பெருந்து சாப்பிட்டா வேறு லெவலில் வரும். அப்புறம் தலை கை நடுக்குது சார். சொல்லுவேன் கடம்பால வந்து கையை வை, கையை விட்டுறேன். வேற லெவலு கடம்பா வந்து வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்கு. கேமராமேன் கடம்பா எண்ணெய் எப்படி சொல்லுது, எண்ணெயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி மாதிரி கொடுக்குறாங்க. உண்மையில் யார் லெவலில் இருக்கு அது பாருங்களா. இதெல்லாம் கேமராமேனுக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல. அவள் தான் நான் சிம்பிளாக சொல்ல போனேன். மூணு அல்டிமேட்டு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இந்த சடங்கு வந்து சாந்தி ஸ்ரீ ஃபுட்னு அப்படிங்கிறதால எல்லாரும் தெரியும். செம்மையாக இருக்குது. பெசன்ட்நகர் சைடு வந்துன்னா கண்டிப்பாக இங்கே நம்பி சாப்பிட்டு போகலாம், வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.